ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லாக்டவுன், கோவிட் லாக்டவுன்கள்லாம் கழிஞ்சு ஃபஸ்ட் டைம் நம்ம யுஏஇலேருந்து இந்தியா போகிறோம். ஆல்மோஸ்ட் 1 இயர் கழித்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு போகிறோம். அந்த அதுதான் இந்த வீடியோஸில் பார்க்குறோம். என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ், என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு நம்மளோட நார்மல் ட்ராவல் ப்ளஸ் ஆஃப்டர் கோவிட், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஜேர்னி த்ரூ அவுட் ஷார்ஜா டு ட்ரிவாண்ட்ரம். இப்போ பாருங்கள், நம்ம ஷார்ஜாவிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஷார்ஜா ஏர்போர்ட் ரோடு இது. இந்த ரோடை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். ஆல்மோஸ்ட் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ரோடு. லைட் எல்லாம் பாருங்கள், லைட் மட்டும் இல்லை, ரெண்டு சைடும் டேட்ஸ் ட்ரீஸ் இதெல்லாம் வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரோடு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட் கிட்ட ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும் ஏர்போர்ட்டு. இப்போ நம்ம ஃப்ரெண்டோட போயிட்டுருக்கோம், ஃப்ரெண்டு தான் ட்ராப் பண்ண வந்தார். பாருங்கள், இந்த மேலே எக்ஸிட் இதை எடுத்தோன்னா ஏர்போர்ட்டுக்கு போயிடும். நான் பாருங்கள், போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். முன்னாடி ஒரு கார் போகுது பாருங்கள், ஒயிட் கலர் ஃப்ரெண்டில். அதில் நம்ம ஃபேமிலியெல்லாம் போயிட்டுருக்காங்க. இந்த காரில் நான் போயிட்டுருக்கேன், ஏன்னா ஒரு காரில் 3 பேர் தான் அலௌடு, உங்களுக்கு தெரியும். அதனால தான் சரி ஃபேமிலியெல்லாம் அந்த காரில் அனுப்பிட்டு இந்த காரில் நான் வந்துட்டுருக்கேன். எல்லாமே டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் மாஸ்க்கு எல்லாம் வச்சுட்டு போனோம். முன்னாடினா எல்லோரும் ஒரே கார் வண்டியில் போவோம். பாருங்கள், இப்போ நம்ம டிபார்ச்சர் ரைட் சைடு இருக்கு. டிபார்ச்சர்ஸ் ஏன்னா நைட் டைமில் ரொம்ப க்ரௌடாடு, ஏன்னா நேற்றுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தாங்க. ஆனால் டே டைமில் நாங்கள் அதனால் கொஞ்சம் ஏர்லியராக வந்தோம், பார்த்தா க்ரௌடே இல்லை. பாருங்க, இங்கேருந்து இந்த பிரிட்ஜு மேலேருந்து ஏர்போர்ட் ரன்வே எல்லாம் தெரியும், பார்க்கிங் எல்லாம். நம்ம இப்போது வந்துட்டோம் ஏர்போர்ட்டுக்குள்ளே. இது துபாயோட கம்பேர் பண்ணும்போது சின்ன ஏர்போர்ட் தான், ஆனால் க்ளீனாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இமிக்ரேஷன் போர்டிங் எல்லாம் முடிச்சுட்டு லாஞ்சில் வந்து சரி இன்டர் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தோம். ஏன்னா நாங்கள் க்ரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏர்லியராக வந்துட்டோம், பட் க்ரௌடு இல்லை, அதனால் இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் இருந்துச்சு. சரின்ட்டு தான் லான்ச்சில் வந்து உட்காந்துட்டோம். மெயின் டைம் நம்ம பசங்க ஃப்ளைட்டெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த ஃப்ளைட் இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது, பாகிஸ்தான் கராச்சிக்கு போகுது. இதே இடத்துல தான் நம்மளோட ஃப்ளைட்டு. இதை பாருங்கள், நம்ம போகிறது இப்போ லேண்ட் ஆகுது. வந்துட்டு பாருங்கள், இதுதான் நம்ம இப்போது ட்ரிவாண்ட்ரமுக்கு வர ஃப்ளைட்டு. இப்போ தான் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து ஷார்ஜாவுக்கு வந்திருக்கு. இப்போ இதே ஃப்ளைட்டு இன்னும் ஒரு 40 மினிட்ஸில் ரிட்டர்ன் ஆகும். இதில் தான் நம்ம போர்டிங் ஆக போகிறோம். பாருங்கள், கரெக்டாக அது 737 போயிங் போட்டிருக்க லைனில் வந்து கரெக்டாக ஹால் பண்ணுவாங்க. ஆமாம், அவ்வளோதான். இப்போ எல்லோரும் பேசஞ்சர்ஸ் இறங்கிட்ட பிறகு க்ளீனிங் நடக்கும், சானிடைசேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்மளை போர்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம லான்ச்சில் தான் வெயிட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பாருங்கள், இன்ஜின் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்ட்டு. ஒரே செம்ம நாய்ஸ் இருக்கும் இந்த இன்ஜின் ரன் ஆகுறப்போ.
பாருங்க இப்போ இன்ஜின் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆக போகுது. ஆமாம், இது லாங்கில் வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் ஏர்கிராஃப்ட் மாடல்ஸ் எல்லாம், 777, 747, இது இண்டிகோ, A320, நிறைய இதுதான் ஏர் அரேபியா A320, பழைய மாடல் ஃப்ளைட்டு டக்லஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஈஜிப்ட் ஏர், போயிங் 777, இதுவும் போயிங் 747, அட்லாஸ் ஏர் போயிங் 747. இது பாருங்கள், நம்ம இப்போ போர்டிங் ஆக போகிறோம். ஏர் அரேபியா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் உள்ளே வந்த உடனே எல்லாருக்கும் அவங்க போர்டிங் பாஸ் செக் பண்ணுற இடத்துல ஒரு கிட் கொடுக்குறாங்க. அந்த கிட்டில் ஃபேஸ் மாஸ்க்கு, அப்புறம் ஃபேஸ் ஷீல்டு, ஒரு 4 சாச்சட்ஸ் ஹேண்ட் சானிடைசர், அதெல்லாம் இருக்குது. பாருங்கள், நம்ம பசங்களுக்கு அது ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. இது பசங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம பையன் புடிங்கி புடிங்கி போட்டுறோம் ஃபேஸ் ஷீல்டை, ஏன்னா அவனுக்கு டைரெக்டாக பார்க்க முடியலை. ஒய்ஃப் பசங்களுக்கு போட்டு போட்டு விட்றா, திருப்பி அவங்க பிடுங்கிட்டே இருக்காங்க. இவர் நம்ம பொண்ணு அவருங்க, இதெல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க ஒரு கிட்டு. அது போக சென்டர் சீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஜாக்கெட் கொடுத்துட்றாங்க. எல்லோரும் போட்டிருக்காங்க பாருங்கள், ஒயிட் ஜாக்கெட். இதை எனக்கும் கொடுத்துருக்காங்க, சென்டர் சீட்டில் இருக்கவங்க போட்டிருக்கிறதுக்காக. டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம போர்ட் ஆகிறோம் பாருங்கள், இது ஏர்கிராஃப்ட் தான், உள்ள பசங்கள்லாம் உட்காந்துட்டாங்க. டோட்டலாக 4 சீட்ஸு, ஸோ ஒரு எல்லாருக்கும் ஒரே ரோலில் கிடச்சிது. இப்போ நம்ம ஃப்ளைட் புஷ்பேக் பண்ணுறாங்க ஷார்ப் 5:20. இப்போ நம்ம ரன்வே கிட்ட வந்துட்டோம் பாருங்கள், இப்போ கிளியராக தெரியுதும் பாருங்கள். இது வந்து லேண்டிங் ரன்வே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ், க்ரீன் கலர் லைட்ஸ் தெரியுது. ஃப்ளைட் லேண்ட் ஆக போகிற ஃப்ளைட்ஸ்க்காக அவங்க இண்டிகேஷன் போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து பேரலாம் இன்னொரு ரன்வே இருக்கும், அது டேக் ஆஃப். வீடியோ குவாலிட்டிக்கு மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம பொண்ணு தான் இந்த வீடியோ எடுத்தது விண்டோ சீட்டில் இருந்து. அதனால் மேபி கிளாரிட்டி நல்லா இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க, எக்ஸ்கியூஸ். இது பாருங்கள், இப்போ நம்ம டேக் ஆஃப் ரன்வேக்கு வந்துட்டோம். அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு ஃபுல் பவர் கொடுத்துட்டாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டர்ன் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் எல்லாம். இவங்கெல்லாம் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்ஸாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் அப்படி ஸ்டாப் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். அப்படியே டர்ன் பண்ணி அதே ஃப்ளோலேயே டேக் ஆஃப் பண்ணுவாங்க.
பாருங்கள் இப்போ வெளியே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அது மூவ் ஆகுற ஸ்பீடு. இப்போ நம்ம ஷார்ஜாலேருந்து டேக் ஆஃப் ஆகிறோம். கரெக்டாக ஃப்ளைட் 11:20 இந்தியா டைமுக்கு லேண்ட் ஆகிடுச்சு. ஆன் டைமுக்கு வந்துட்டாங்க. நல்ல ஒரு ஜேர்னி, ஆனால் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இருந்த கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, ஏன்னா யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ரிஸ்க்கான ட்ராவல் தான், பட் இருந்தாலும் வரணுன்ற கட்டாயம் 1 இயருக்கு அப்புறம் நம்ம வந்திருக்கோம். நல்ல சேஃப்டி மெஷர்ஸ் ப்ளஸ் சானிடைசேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கையில் நீங்களும் ட்ராவல் பண்ணிங்கன்னா கையில் எப்போவுமே ஒரு சானிடைசர் வச்சுக்கோங்க. இதை பாருங்க, நமக்கு அங்கே ஃபுட்டு யூஸ்வலாக ஃபுட்டு எப்படி சர்வ் பண்ணுவாங்க, ஆனால் இந்த டைம் எல்லாருக்கும் பாக்ஸில் கொடுத்துட்டாங்க. உள்ளே வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு சாண்ட்விச் ப்ளஸ் ஒரு கேக், ஒரு வாட்டர். ஏர் இண்டியாவில் யூஸ்வலாக இது மாதிரி தான் இருந்தால் கொடுப்பாங்க. ஏர் இண்டியா எக்ஸ்ப்ரெஸில், சாரி, ஏர் இண்டியாவில் நல்ல ஃபுட் கிடைக்கும். இது பட்ஜெட் ஃப்ளைட்டுன்றனால எப்போவுமே ஒரு சாண்ட்விச் கேக் ப்ளஸ் வாட்டர். இருந்துச்சு பாருங்கள். நம்ம இப்போ ட்ரிவாண்ட்ரம்ல கரெக்டாக லேண்ட் ஆகிட்டோம். இருந்து இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஒரு செக்கிங், டெம்பரேச்சர் செக்கிங், அதுக்கப்புறம் அவங்க ரைட் பண்ணுவாங்க நமக்கு கோவிட் டெஸ்ட் வேணுமா வேண்டாமான்ட்டு. அடி கோவிட் டெஸ்ட் வேணும்னா ஏர்போர்ட்லேயே எடுப்பாங்க, இல்லைன்னா நம்ம வெளியே வந்துடலாம். எங்களுக்கு தேவையில்லை, நல்லா எதுவும் வெளியே வந்துட்டோம் நம்ம. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சீக்கிரம் அடுத்த வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறோம். அன்டில் தென், டேக் கேர்.